தளபதி ரசிகர்களுக்கு வணக்கம். நண்பா, ஃபைனலாக வந்து பார்த்தோம்னா அதிகாரப்பூர்வ அறிவிப்பை படக்குழுவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 250 கோடி வந்து வசூல் பண்ணிருச்சு. அதுக்கு மேலே அப்படின்ற மாதிரி ஜஸ்ட் 11 டேஸில் போடுறா பிஜிஎம் அப்படின்ற மாதிரி ஒரு அஃபிஷியலான ஒரு போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே எங்கள் ரெக்கார்டு அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்களே, அதற்கேற்ற மாதிரி ஒரு போஸ்டரை படக்குழு செம்மையாக அதிகாரப்பூர்வமாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் செலிப்ரேஷனும் வந்து பண்ணியிருந்தாங்க. வாரிசு படம் செம்மையான ஒரு ஹிட் அடிச்சிருந்தது, 150 கோடி அப்போ செலிப்ரேஷன் விஜயை வச்சு பண்ணியிருந்தாங்க. ஸோ வேறு லெவல் பிளாக் பஸ்டர் ஹிட் இந்த வருஷத்தோட படம் அப்படின்னு கேட்டோம்னா நம்மளுடைய வாரிசு தான். வெற்றிகரமாக வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இன்னையோட 13 நாட்களாக ஓடிட்டுருக்கு. 2 வாரம் முடியறதுக்குள்ளேயே 250 கோடி வசூல் பண்ணி இப்போ முதலிடத்தில் சாதனையை பண்ணியிருக்கு. ஸோ இந்த போஸ்டர் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது வேர்ல்டு வைடு பாக்ஸ் ஆஃபீஸ் கிராஸ் 2.8 அப்படின்ற மாதிரி போட்டு கலெக்ஷன் ரிப்போர்ட்ஸ் அப்படின்றத மேலே அப்படியே ஒரு ரெக்கார்டு மாதிரி காட்டியிருக்காங்க. அதாவது ரெக்கார்டு ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ரெக்கார்டு ஃபைல்ஸ் மாதிரி உள்ள எல்லா ரெக்கார்டும் இருக்குப்பா, நீங்கள் மூடிக்கிட்டு இருங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த ஒரு ரெக்கார்டு வந்து நம்மளுக்கு பதில் சொல்லுது, ஹேட்டர்ஸ்க்கும் பதில் சொல்லுது. ஏன்னா அந்த அளவுக்கு வசூல் இல்லைன்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்கல்ல, அவங்க எல்லாமே வாய் அடிக்கணும்னா இந்த மாதிரி ஒரு போஸ்டர் கண்டிப்பாக தேவைன்றது படக்குழுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஸோ ரெக்கார்ட்ஸ் எல்லாமே உள்ள இருக்குன்ற மாதிரி ஒரு போஸ்டரை ரெக்கார்டை வந்து பண்ணி வேற லெவலில் செலிப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே, ஃபைனலாக வந்து கிட்டத்தட்ட இப்போ நம்மளுக்கு 1,000,000,000 வசூல் பண்ணியிருக்கு. சரிய ஒரு பிளாக் பஸ்டர் படமாக அமைஞ்சிருக்கு. எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ஒரு ஹாப்பினஸை கொடுத்துருக்கு. ஸோ என்ன தான் வந்து படத்தை வந்து பயன் மாதிரி பார்த்துட்டாலும் ஸோ செம்மையான ஒரு பதிவு பண்ணி போயிருக்காங்க. ஸோ ஒரு ஓகே எல்லா அப்படி தொடர்ந்து பார்ப்போம்.